ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீமி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வீடியோ தான் பெயிண்டிங் வீடியோ நம்ம கிட்ட கேட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாசினி அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஏ ஃபோர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் அவங்ககிட்ட கேன்வாஸ் போர்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இதில் வந்து சைடில் மட்டும் இந்த மாதிரி பார்டர் வந்து நான் ஸ்கேல் அளவுக்கு நாலு சைடுமே மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு உள்ளே தான் நம்ம உள் சைடு தான் நம்ம கலர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி ப்ளூ கலர் பிளாக் கலர் அப்புறம் ஒயிட் கலர் இந்த மூணு தான் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூணு கலரை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பார்டர் ஒட்டுறதுக்காக அவங்கள்ட்ட வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கான டேப் இருந்ததுன்னா அதை ஒட்டிக்கோங்க ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி கலர் டேப் தான் இருக்குது ஸோ நான் அதை வந்து ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி நாலு சைடும் ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாலு பக்கமும் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மரைன் ப்ளூ தான் எடுத்திருக்கேன் இது மேலேருந்து இருந்து ஒரு காவாசிக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும் டாப்லையும் கீழேயும் வந்து நமக்கு ப்ளூ வரும் சென்டரில் வந்து ஒயிட் கலர் வச்சு நம்ம பிளண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப பெரிய லெவல் ட்ராயிங்லாம் கிடையாது சாரி பெயிண்டிங்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு இப்போ தான் பழகிறோம் அப்படின்னா கூட வரைஞ்சிக்கலாம் நானும் ரொம்ப பெருசெல்லாம் பண்ண கிடையாது பெயிண்டிங் வீடியோ கேட்டுருந்ததுனால நான் ட்ரை பண்ணேன் ஸோ ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்டில் போடலாம் ஓகே இப்போ சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க சென்டரில் மட்டும் கொஞ்சம் பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் மேலே வந்து சேர்த்து பிளண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் கீழேயும் அந்த மாதிரி தான் டார்க் ப்ளூ வர்ற மாதிரியும் அந்த ஒயிட் கிட்டே வரும்போது ஒயிட்டையும் ப்ளூவையும் சேர்த்து பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கிற மாதிரி வரைய போகிறோம் ஸோ அதுக்கு பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாடு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க அது மாதிரி கீழே வர்ற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக வரைஞ்சிக்கோங்க அப்புறம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணி விட்ட வேண்டியது தான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுருங்க ஓகே போன வீடியோக்கு அந்த கமெண்ட்ஸ் சமீரா க்யூட் பிரெயின் ஹாய் க்யூட் பிரெயின் ரிஷ்மி ஹாய் ரிஷ்மி ஹாய் தன்சிகா ஃபேமிலி டேலண்ட்ஸ் தமிழ் ஸ்டைல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சீக்ரெட்ஸ் ஓகே அண்ட் இந்த மாதிரி மலைக்கு ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கோங்க மேலே வந்து ப்ரெஷ்ஷு வச்சு லைட்டை அப்படியே புளி புளியாக வச்சுக்கோங்க மரத்துக்கு மேலே அது வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு ஸோ அது நான் இது பண்ணலை இந்த மாதிரி புளி புளி புளியாக வச்சுட்டிங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி ஆயிரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலை மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா அது வந்து ஃபுல்லாக நேச்சுரலாக தெரியறதுக்காக கொஞ்சம் ஒயிட் கலரை வச்சு இந்த மாதிரி ஷேட் பண்ணுறோம் இந்த மாதிரி லைட்டாக ஒயிட் கலர் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒயிட் கலரை பிளண்ட் பண்ணிக்கோங்க ஹென்னா ஆர்ட் பிரியங்கா வரதராஜன் ஏ ஒன் மெஹந்தி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் வீடியோஸ் கண்டிசாக பாருங்கள் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலரை வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ண அப்புறம் அந்த விளிம்பு இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் நல்லாவே பிளாக் கலரில் தெரியணும் அப்போ தான் நமக்கு செப்பரேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல நல்லாவே பிளாக் பண்ணிக்கோங்க ஓகே இது பண்ணிட்டப்பறம் அவ்வளோதான் முடிஞ்சுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி சைட் டைப் மட்டும் எடுத்து விட்டுருலாம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க எனக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக பேப்பரோடு சேர்ந்து வந்துருந்துச்சு ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சைட் டைப் எடுத்து விட்டுருங்க இல்லை பாட்ரு இந்த மாதிரி கலர்டே போட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இல்லைனா இது மேலேயே கூட நீங்கள் வரட்டே போட்டலாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்க கலர் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி நான் ஒரு பத்திரிக்கை மேலே ஒட்டி வச்சுட்டு இதை நம்ம ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இதை வந்து நான் ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரையலுக்காக செஞ்சிருந்தேன் பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன் இதில் வந்து அந்த மாதிரி கோல்டன் கலர் டேப் ஒட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டேக் கேர்